வெல்கம் யூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சுசுக்கி மேக்ஸ் 100 இந்த வண்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். 1983 டிவிஎஸ் மற்றும் சுசுக்கி நிறுவனம் சேர்ந்து உருவாக்கின இந்த சுசுக்கி மேக்ஸ் 100 98 சிசி 7.9 பிஎஸ் பவர் 9.8 என்எம் டார்க்கு பெட்ரோல் ஆப்ஷன் 4 ஸ்பீட் கியர் பாக்ஸோட வெளியில் வந்த இந்த வண்டி 83 காலகட்டத்தில் 300 சிசி செக்மெண்ட்டில் பைக்ஸ் எல்லாம் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது 100 சிசியில் நிறைய மைலேஜ் தரக்கூடிய வண்டியாக இந்த வண்டியை உருவாக்குனாங்க. கிட்டத்தட்ட 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 50-65 கிலோமீட்டர் வரைக்கும் மைலேஜ் தரக்கூடியதாக இருந்தது இந்த சுசுக்கி மேக்ஸ் 100. வெயிட்லெஸ்ஸாக இருந்ததுனாலையும் எந்த மாதிரி ரோட்லேயும் அசால்ட்டாக கிராஸ் பண்ணி போகக்கூடிய திறமை இருந்ததுனாலையும் இந்த வண்டி மிகவும் பிரபலமாக இருந்தது. சிம்பிளான டிசைன், பார்க்கறதுக்கு நேர்த்தியான ஒரு அழகான தோற்றம் மற்றும் அந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தகுந்த மாதிரியான விலை, மைலேஜ் மற்றும் சுலபமான ஸ்பேர் பார்ட்ஸ் கிடைச்சதின் காரணம் இதெல்லாம் தான் இந்த வண்டியோட பிரபலமான சேல்ஸுக்கு முக்கிய காரணமாக இருந்தது. அதுக்கப்புறம் சுசுகி சாமுராய் அப்படிங்கிற வண்டியும் இந்தியாவில் சேல்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. 100 சிசி இன்ஜினை விட 135 சிசி இன்ஜின் இன்னும் துடிப்பாகவும் அதிக வேகமாகவும் டிசைனில் சில மாற்றங்களும் கொண்டு வந்ததுனால இளைஞர்களுக்கு இந்த வண்டி மிகவும் பிடித்து போன வண்டியாக அமைஞ்சுது. பவர்ஃபுல்லான இன்ஜினு, கேட்கறதுக்கு அருமையான சைலன்சர் சவுண்டு, ரோடு கிரிப்பு, ஹேண்ட்லிங்கு, வசதியான சீட்டிங் பொசிஷன் இதெல்லாம் இளைஞர்களுக்கு ரொம்பவே பிடிச்சதுனால சுசுகி சாமுராயும் இந்தியாவில் சேல்ஸில் ரொம்பவே அதிகமான விற்பனையை தொட்டது. எப்போவுமே தொழில்னு வந்தால் போட்டின்னு இருக்க தான் செய்யும். இந்த வண்டிகளுக்கு போட்டியாக பஜாஜ் மற்றும் கவாசகி நிறுவனம் KB100 அப்படிங்கிற வண்டியை வெளியில் விட்டாங்க. அந்த வண்டியும் விற்பனையில் ஓரளவுக்கு விற்பனை செய்தது. இருந்தாலும் யமஹா RX100 தான் இந்த வண்டிகளோட விற்பனையில் ராஜாவாக இருந்தது. பஜாஜ்லேருந்து பாக்ஸர் அப்படிங்கிற வண்டியும் 100 சிசிக்குள்ளே வந்தது. அப்புறம் சுசுகி நிறுவனம் டிவிஎஸ் நிறுவனம் தனித்தனியாக பிரிஞ்சதுக்கப்புறம் சுசுகி 100 மற்றும் டிவிஎஸ் மேக்ஸ் 100 அப்படிங்கிற வண்டியும் டிவிஎஸ் தரப்புலேருந்து 100 சிசிக்குள்ளே வர ஆரம்பிச்சது. என்ன தான் போட்டி பொறாமல் இருந்தாலும் இப்போவும் இந்த வண்டிக்கு ரசிகர்கள் இருக்க தான் செய்கிறாங்க. வண்டியை ஆல்ட்ரேட் பண்ணி ஓட்ட தான் செய்கிறாங்க. இப்போவும் ரோட்டுகளை இந்த வண்டியை பார்க்கும்போது பழைய நினைவுகள் வந்து தான் போகுது. இந்த வண்டி யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாக்கா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சுசுகி மேக்ஸ் 100 மாதிரியே யமஹா RX100 பற்றி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.